ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டாபிக்ஸ். அந்த மாதிரி என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட அண்ணாத்தியோட போர்ஷன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சு, நம்ம நல்லாவே தெரியுங்க. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கௌஷிக் எல்லாம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் கம்ப்ளீட் இஸ் போர்ஷன் இன் ஹைதராபாத் டுடே அண்ட் வில் பி ரிட்டர்னிங் டு சென்னை ஆஃப்டர் 30 days ஆஃப் ஷூட்டிங் சின்ஸ் April 9th சொல்லியிருக்காரு. அதாவது 30 நாள் ஷூட்டிங் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து சென்னை வந்து திரும்பி இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாத்தியோட ஷூட்டிங் வந்து இன்னும் முழுமையாக கம்ப்ளீட் ஆகல சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த மெம்பர்ஸ் வந்து, அதாவது மெம்பர்ஸ் ஆஃப் டீம், அதாவது அண்ணாத்தியோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஷூட்டிங் வந்து ஹைதராபாத்தில் போயிட்டுருக்கு. அது ஷெட்யூல் வந்து ரொம்ப ஷார்ட்டாக வச்சிருக்காங்க. அதாவது இந்த வாரத்திலேயே முடிச்சுட்டு டக்குன்னு வந்து சென்னைக்கு வந்து கிளம்புற மாதிரி அவங்க ஐடியா வச்சிருக்காங்க சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அண்ணாத்தியோட படம் ஷூட்டிங் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கிளம்பிட்டார், சென்னை கிளம்பிட்டார், அது நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பான அப்டேட்ஸ் வந்து அப்கமிங் வீக்ஸில் வந்து கண்டிப்பாக வரும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சோல்ஜர் சொல்லக்கூடிய ஒரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட ஆடியோ வந்து லீக் பண்ணியிருக்காங்க. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ப்ளஸ் வந்து கிங் காங் அவங்களோட கன்வர்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து இவர் லான்ச் பண்ணியிருக்காரு. லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10,000 மேலே லைக் தாண்டி போயிட்டுருக்கு. அதாவது ஒரு ஃபேன் பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 likes வந்து சாதாரண விஷயமே கிடையாது, அது மிகப்பெரிய விஷயம். அதாவது கிட்டத்தட்ட 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பாங்க, 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பாங்க, 1 மில்லியன் கூட வச்சிருப்பாங்க, பட் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 likes வந்து வந்துருக்கு வரவே வராது. அவரு அப்படிப்பட்ட ஒரு ஒரு டைமில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிஸோட ஃபேன்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பார்வையாளர்களை தாண்டி லைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 மேலே தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ இது மிகப்பெரிய ஒரு சாதனை சொல்லலாம் ஃபேன்ஸ் பேஜில் வந்து. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மேல் நம்ம சேனல் பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.